கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 4 இரண்டாவது ப்ரோமோக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இரண்டாவது ப்ரோமோலையும் வந்துட்டு கமல் சார் அவங்க எல்லா கண்டஸ்டன்ஸையும் பேசுகிற மாதிரியான ஒரு ப்ரோமோ தான் இருக்குது. இதில் வந்துட்டு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமங்கலி மேட்டர் எடுக்கிறாங்க. சுமங்கலி பற்றின அந்த ஒரு விஷயத்தை வந்து அனிதா ஒரு எபிசோடில் பேசியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயந்தான் ஃபர்ஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட கேட்குறாங்க, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல தேவைப்படலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு அங்க உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் தடையாற்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவான்ட கேக்குறாங்க, சிவான் என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து எதுவும் தப்பா தெரியல, எல்லாம் கரெக்டா அவங்க சொன்ன மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அனிதா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, அனிதா எப்போதும் வந்து சாதாரணமா பேசணும்னாலே லாங்கா பேசுவாங்க. இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து இப்பயும் அதை நான் தப்பாவே நினைக்கல, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், அது எல்லாருக்கும் போய் சேரும் என்னால் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்துட்டு பேசியிருக்க இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒரு கை பத்தாது, ரெண்டு கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாராட்டு தெரிவிக்கிறாங்க அனிதாவுக்கு. ஸோ அனிதா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு கரெக்ட் தான், அவங்க கரெக்டான ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. பட் அவங்கள அவங்க போர்ட்ரேட் பண்ணிக்க வேணாம் அதில் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட், அதை அவங்க புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல எல்லாருக்குமே ஃபீல் பண்ண வச்சுது. மற்றபடி அவங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு உண்மைத்தனமாக இருந்தது. ஸோ இன்றைக்கான எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ இப்படி சுமங்கலி மேட்டரில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பாலாஜி, ஆரி, அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு கமல் சார் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமல் சார் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு, அனிதாவை உங்களோட கருத்துக்கள் உங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோ பற்றின ரிவ்யூ நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பிக் பாஸில் போவாருன்னு காசிப் வரும்போதே நம்மளுக்கு தெரியல அவர் போவாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்தது. சில மாடல்ஸ்லாம் இருக்காங்க, வாய் திறந்தாலும் இங்கிலீஷ் தான் வரும், கூடிக்கணக்காக பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ எப்படி ஒரு ஃபேக்காக ஒரு வியூ சொல்ல முடியும், அதுவே ஒரு ஸ்டூபிடிட்டி. இப்போ ஒரு ஃபேமிலி பற்றி சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது. சுரேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவர் கரெக்டாக ப்ளே பண்ணுறாரு, நான் இந்த சைடில் ரியோ வந்து உட்காரலாம், அங்கே ஒரு ஆஃபீஸ்ட்டு போ அப்படி தான் அவர் பிளான் பண்ணுறாரு. ரியோ வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தார், இல்லை திடீர்னு உள்ளே வந்தார், அது நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இவ்வளோ நாள் பேசாமல் வந்துட்டு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறான், இல்லை சீரியஸாக வந்து நிஷா இதுக்குள்ளே போனான்னு தெரியல. ஓகே கொடுப்பாங்க, ஆ கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படி போய் சொல்லுவேன்மா நீ வாமா ஃப்ரேமில் கொஞ்சம் வந்து இல்லைமா நீ ஃப்ரேமில் இருக்கே, பட் அப்பப்போ அவுட் ஆஃப் ஃப்ரேமில் போயிடுற, எடிட்டர் தேட வேண்டியதாக இருக்கும். நான் ஒருத்தங்க வந்து டேலண்டாக இருந்தால் அவங்க எங்கே போனாலும் டேலண்ட் காமிப்பாங்க. ஆக்சிடென்ட் வரும்போது எல்லாருமே சொன்ன ஒரே நேம் யாஷிகா, பாலாஜி பேர் வரவே இல்லை. அது வந்து இல்லை ஸ்டோரி தரும்போது ரொம்ப என்னது லோ கிளாஸ் மாதிரி சொல்கிறான், பட் ஃபோட்டோஸ்லாம் போடும்போது ரொம்ப இதுவாக போடுறான், ஐப்பாக போடுறான். சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஒருத்தங்க போடுற போஸ்ட்டும் வீடியோஸும் வச்சு அவங்க ரியல் லைஃப் இப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜோ மைக்கிளுக்கும் அவங்களுக்கும் அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீராமத்தின் வந்து அந்த கேஸ் விஷயமா தான் வெளியே வந்தாங்களான்னு ஐம் நாட் ஷியோர். இங்கே தட்டி தூக்கிட்டு வராங்க, இப்படி பண்ணு நீ, ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு டாஸ்க் கொடுத்துறாங்க. பார்த்த பாலாஜி அவர்கள் வந்து வெறும் 0.1% தான் இருக்கிறீங்க, நிறைய பேர் இப்போ வர வர வரும் பாருங்க, இன்னும் நிறைய வரும். இப்போ வந்து நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு இருக்கோம்.